வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பார்க்க போறோம் கோல் படமா வெளியே இருக்க சூர்யா சட்டர்டே அப்படின்ற படத்தை பத்தி தான் இந்த படத்துல எஸ்ஜே ஜே நானியோ இணைஞ்சு நடிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் இந்த படம் நெட்பிலிக்ஸ்ல தமிழ்ல இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கப்படுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சோக்குள பாலம் அப்படின்ற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க ஹீரோ காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்து கிடக்கறது என்ன ஆச்சுன்றது தெரியல இங்கதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க இப்ப ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது நடந்த விஷயத்த காட்டுறாங்க ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல இன்னும் கொஞ்சம் நாள்ல சாக போறாங்க அதை பத்தி ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் தெரியும் பசங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க நீங்க தான் பசங்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ற போலாம் சொல்றாங்க இவனுக்கு தான் அடிக்கடி கோவம் வருது அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அப்படின்றது

எப்படியும் தம்பி திரும்பி வந்துருவாரில் வந்தா அதே மாதிரி டார்ச்சர் உங்களுக்கு தெரியும் அதனால அம்மா பொண்ண வேற ஒரு பகுதிக்கு அனுப்பி வச்சிருவாங்க பிரசென்ட்ல தம்பி இருக்காருல எந்த பகுதிக்கு அனுப்பி வச்ச ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு எனக்கு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க கொஞ்ச நேரம் அவர் கோவப்பட்டு இஷ்டத்துக்கு பேசுறது அம்மாவை திட்டுற மாதிரி எல்லாம் பேசுறது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வெட்டி கிளம்புறது இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சிருப்பாரு இவங்க உள்ள வந்து பார்க்கும் போது ஈரோ காணாம போயிருக்காரு ஏன்னா ஹீரோ மாமாவை அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காரு அந்த மாமா பைக்ல போறதுனால ஹீரோவால பிடிக்க முடில ஹீரோவும் கோவமா வீட்டுக்கு நடந்து வர்றது இதெல்லாம் அம்மா கவனிக்கிறாங்க இவன் என்ன இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்ட்டு பாருங்க பயப்படுறாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா காரணமே இல்லாம கோவப்பட்டேன்னு வச்சுக்கோயன் நீ கோவப்படுறதுக்கு மதிப்பே இல்லாம போய்டும் நம்ம கோவப்படுறோம்னா அதுக்கு கண்டிப்பா மதிப்பு இருக்கணும் உனக்கு யார் மேலே அது கோவம் வருதுன்னு வச்சுக்கோ ஏன் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அவங்க மேலே கோவப்பட்டு அடிக்கணும்னா கூட அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன நாள் அப்படின்ற மாதிரி ஈர கேட்குறாரு அம்மா ஏழு நாளையும் சவத்தில் எழுதி வச்சிடுறாங்க உன்னோட நாள் வந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவருக்கு ஒரு பிரச்சனை வருது இன்னைக்கு அடிக்குவான்ற மாதிரி கேட்குறது இன்னைக்கு உன்னோட நாள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேற ஒரு பிரச்சனை வருது கேட்குறது இன்னைக்கும் உன்னோட நாள் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்போதான் நம்ம கோவத்தை வெளிக்காட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு அம்மாவை பொறுத்த பையன் சீக்கிரம் சாக போறாங்கல்ல பசங்களை விட்டு போக போறோம் அப்படின்ற பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எப்பனாலும் சாவலான்ற நிலமையில இருக்காங்க இப்ப பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உன் கோவத்தை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவர் தூங்கிடுறது அதனால அம்மாவும் விட்டுடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தா அம்மா இறந்து போயிருக்காங்க அம்மா இறந்து போனதை பார்த்து பசங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு கரெக்டா மாமா வந்துடுறது வந்த மாமா இருக்காருல லொக்கேஷனை சொல்லாமே இப்படி அநியாயத்துக்கு இறந்து போயிட்டே நீலாம் எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி செருப்பெல்லாம் தூக்கி மேல அடிக்கிறது அம்ம மேல செருப்பு பட்டுதுல இதை பார்க்கற ஈரோக்கு ரொம்ப கோம் வருது இன்னைக்காவது நம்ம அடிக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காது ஒன்னோட நாள் வந்ததுன்னா அம்மா தடுக்க மாட்டேன் மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப அம்மா தடுக்காம இருக்காங்கல்ல இதுதான் நமக்கான நாள் மாதிரி யோசிக்கிறது இப்ப அம்மாவோட சாரியை இவர் மேல வந்து விழுது அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கிறது இப்ப அந்த சாரியில ஒரு பாகத்தை எடுத்துக்கிறது அத கையில சுத்திட்டு தான் மாமாவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காது இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க ஈரோ பெரியவரா மாறி இருப்பாரு ஈரோட அப்பா இருக்காருல ஒரு டாக்டர் லேடியா பாத்து பேசுறதுக்காக வந்திருக்காரு ஈரோட இந்த ப்ராப்ளத்தை பத்தி சொல்ல பாத்தீங்களா யார் கூட பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அவங்கள அடிக்கலாமா வேணாமான்ற என்ற மாதிரி நோட்ல எழுதி வச்சிருவது சனிக்கிழமை வரைக்கும் அவங்க மேல கோவம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவத்தை சனிக்கிழமை வெளிக்காட்டிடுவாரு இன்னைக்கும் சனிக்கிழமையா இருக்கும் யாரையும் அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு இங்க ஒரு பேக் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன பையனை ஒரு பெரிய ஒரு பொட்டு அடிச்சிருப்பாரு நாராயணன் அப்படின்ற ஒரு வீட்டுல வேலை பார்க்கும் போதுதான் அடிச்சிருப்பாரு ஈர இதை கவனிக்கிறது எதுக்காக அந்த பெரியவர் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறது கிளாக்ல பத்து நிமிஷத்தை தள்ளி வச்சிட்டேன் அதுக்குதான் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான் சரி என் கூட வாழ்ற மாதிரி அந்த இடத்துக்கு இவர் கூட்டு போயிட்டு இருக்காரு இப்ப நாராயணனோட பேரன் நமக்கு காட்டுறாங்க நாராயணனோட பையன் இருக்காருல வெளியூருக்கு போக போறாரு போல தாத்தா கூட நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்ற பார்த்தா பையன் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த பையனோ இந்த இடத்துக்கு வராங்க நாராயணனை பொறுத்த வரைக்கும் வயசானவரா இருப்பாரு நீங்க அடிச்சது கொஞ்சம் கூட சரியில்லை இவன் அந்த விஷயத்த பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப பெரியவரும் என்ன காரணம் அப்படின்னு மாதிரி கேட்கறது இந்த சின்ன பையனோட அப்பா இருக்காருல அவசர அவசரமா ட்ரெயின்ல ஏற பாத்துருப்பாரு ஸ்லிப் ஆகிதான் இறந்து போயிருப்பாரு அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பத்து நிமிஷம் சீக்கிரமா போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லிருப்பாங்க அதனால இவன் கிளாக்க பார்த்தா உடனே பத்து நிமிஷம் தள்ளி வச்சிருவான் அப்படிதான் தள்ளி வச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் உங்க மேலதான் தப்பு இருக்கு நீங்க இத கேட்காம அடிச்சிட்டீங்க இவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றது இதை கேட்கிற இந்த பெரியவருக்கு கோம் வருது இப்ப பெரியவர் சட்டு இந்த இடத்துல ஹீரோவை போட்டு அடிக்கிறது அதே மாதிரி அந்த பையனை மேற்கொண்டு அடிச்சிட்டு இருக்காரு

ஏன்டா அன்னைக்கு அடிக்கல கடிக்கல இன்னி கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாராயணன் கேட்கிறது அது ஹீரோ பதில் சொல்லாமையே இங்க இருந்து கிளம்புறது

அந்த பெரியவர் அடிக்கடி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாரு இன்னால ஹீரோ இருக்கார்ல ஒரு நாள் சனிக்கிழமை அவர் அடிக்கிறதுக்காக வர்றாரு அப்படி அடிக்கிறதுக்காக வரும்போது மணி பன்னெண்டு ஆயிருது பன்னெண்டு ஆனந்தால அடிக்கிறத நிறுத்திடுறாரு கேட்டுட்டு டாக்டர் லேடி இருக்காங்கல்ல அப்ப அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் அடிப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுதான் இல்ல கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அறியாவது அடிக்கிற நிலமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க அம்மாவே அடிக்கிறத விரும்பலன்ற மாதிரி அவன் நினைச்சுப்பான் அதனால அடிக்கிறதே விட்டுருவான் அப்படின்ற வரலாம் சொல்லிட்டு இருக்காரு உன் தாத்தாவை இதுக்கப்புறம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன என் கிட்ட சொல்லிட்டுதான் இவரு கிளம்பி இருப்பாரு இப்போ கேட்டு இந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல நடுவுல கல்யாணின்னு ஒரு பொண்ணு வந்தால அவ என்ன ஆனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இப்போ அப்பவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு அந்த கல்லு எங்க போனாங்க அப்படின்றது சுத்தமா ஈரோக்கு தெரியாது தான் கல்யாணம் பண்ணும் இருக்காரு இப்படியே போனா ஆகாது அப்படின்ற மாதிரி இப்பய ஒரு கல்லுவை கொண்டு வந்துடுறாங்க இவங்க கல்லுவா இருக்க மாட்டாங்க ஈரவை யாமத்துறதுக்காக தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்க இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்த இருக்கு அப்படின்ற பாரு சொல்றாங்க இது கல்யாணம் குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு இதெல்லாம் தாண்டி என்னோட பொண்ணு விஷயத்துல ஒரு பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அக்காவோட பேரு பத்ரா அப்படின்றது ஒருத்தர லவ் பண்ணி கல்யாணம் லெவலுக்கு வந்துடுறாங்க கல்யாணத்துக்கு அம்மா தந்த சாரியை தான் கட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா மாப்பிள்ளை வீட்டுல நாங்க சொல்ற சாரியை தான் கட்டணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கடைசியில தான் வாதத்துல ஜெயிச்சிருப்பாங்க இவங்க நினைச்ச மாதிரியே அம்மா தந்த சாரியை கட்டிடுறாங்க இருந்தாலும் அந்த மாப்பிள்ளையோட அப்பாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது எப்பயோ இறந்து போனவ தந்த சாரியை தான் கட்டுவாலாம் நான் தந்ததை கட்ட மாட்டாலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுறது இதை கேட்கிற ஹீரோக்கோ கோவம் வருது இதை மற்றவங்களுமே கவனிக்கிறாங்க உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு பிரச்சனை பண்ணிடுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது இப்ப கல்யாணமோ நல்லபடியா முடிஞ்சிருது ஹீரோ தான் உடனே கோவத்தை காட்ட மாட்டார்ல நாளைக்குதான் சனிக்கிழமையா இருக்கும் அதனால பன்னெண்டு மணி ஆகுறதுக்காக வெயிட் பண்றது இப்ப பன்னெண்டு மணி ஆனோன்னு அந்த அப்பாவை போட்டு அடிச்சிடறது இதனால லைட்டா இந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது அக்காவும் பயங்கரமா தம்பி மேல கோவப்படுறாங்க இதுக்கப்புறம் புகுந்த வீட்டுல நான் எப்படி நிம்மதியா ஜாலியா முடியும் என்ன எப்படி அவங்க பாப்பாங்க நீ பண்ற பிரச்சனையால எனக்கு தான் பிரச்சனை ஏற்படுது இதுக்கு அப்புறம் என் கூட பேசவே பேசாத அப்படிங்க மாதிரி சொல்லிருப்பாங்க இதனால தான் மேடம் நான் ஒரு முடிவு பண்ண அவன் யாரெல்லாம் அடிக்க நினைக்கறானோ அவங்க வீட்டுக்குலாம் முன்குட்டியே போய் அவங்கள காப்பாத்துறதுக்கான வழியை பண்ணிரவும்னு சொல்றாரு அதுக்காக தான் அவங்கள பார்க்கிறதுக்காகவும் வந்தேன் ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோட பேரை டைரியில எழுதி வச்சிருக்காம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அச்சச்சோ இந்த ஹஸ்பண்ட் வேற ஜொர வந்து வீட்ல படுத்துட்டு இருக்காரு அப்படிங்க மாதிரி இவங்க சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி வீட்டை காட்டுறாங்க ஹீரோ ஜொர இருக்கறத கவனிக்கிறாரு இப்ப ஜொரத்துக்கான மாத்திரையெல்லாம் இவரே போட வச்சிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணாருன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஈரோட அக்கா வேலை பாக்குறாங்கல்ல அதே ஸ்கூல்ல தான் அவரும் வேலை பார்ப்பாரு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பாலாம் நடந்திருப்பாரு இந்த விஷயத்தை இவங்க கவனிச்சிருப்பாங்க கவனிச்சவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க இதெல்லாம் வெளியே வந்தா அந்த பொண்ணுக்கு தான் ப்ராப்ளம் வரும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி விட்டுருப்பாரு இது எப்படியோ ஈரோக்கு தெரிய வந்திருக்கு அதனால தான் ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாரு இப்ப ஜரம் கம்மியான இவரும் போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு அப்பதான் இந்த டாக்டர் லீடியும் கரெக்டா எதிர வராங்க காயப்பட்டிருக்க ஹஸ்பண்ட பாக்குறாங்க இப்போ ஒரு ஸ்டேஷன்ல பிசிஆர் ஜாயின் பண்றதுக்காக சாருல தான் ஒருத்தங்க வந்து வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் சார் எப்ப வருவாரு அப்படிங்கற மாதிரி ஒரு பெரியவர் கிட்ட கேக்குறாங்க அவர் எப்ப வருவாருன்னு அவருக்கு தான் தெரியும்னு சொல்றாரு இப்ப தயான் ஒருத்தர காட்டுறாங்க இவர்தான் CI ஆ இவருக்கு ஆனந்தன் ஒரு அண்ணன் இருக்காரு அவர் ஒரு கையெழுத்து போட்டாதான் இவரோட இடத்தை சேல் பண்ண முடியும் அதனால அண்ணனோட ஆள்ல ஒருத்தரை இவரு புடிச்சிட்டு வந்திருக்காரு இவன் பேரு கோவர்தன் அப்படின்றது கோவர்தனா பயங்கரமா அடிச்சு வீடியோ எல்லாம் இது அண்ணனுக்கு அனுப்பி வைன்ற மாதிரி ஆளுகிட்ட சொல்லிடுறாரு இப்ப அண்ணன் ஆனந்த நமக்கு காட்டுறாங்க வீடியோ வந்திருக்கு ஆனா நெட்டு இல்லாததுனால அந்த வீடியோவை பார்க்க முடியல இப்ப ஆனந்தோட ஆட்கள் ஒருத்தரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க காரணம் ஆனந்தா அவன் கொள்ள ட்ரை பண்ணிருப்பான் எதுக்காக என்ன கொள்ள ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி ஆனந்த் கேட்கறது சார் உங்களை ஒருத்தன் கொல்ல வந்தான் அதை பார்த்து நான் தடுக்க தான் செஞ்சேன் அப்படின்ற போதும் அவன் சொல்றான் ஆனா ஆனந்த் நம்பாம ஒரு விரலை வெட்டி வெட்டுறது இப்பதான் ஆனந்த் ஆட்கள் இருக்காங்கல்ல அவன் சொல்றது உண்மைதானே இப்பதான் சிசிடிவியை செக் பண்ணோம் அப்படின்னு போதும் சொல்லிட்டாங்க அட பாவீங்களா முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா ஒரு வேறல வேற வெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆக மொத்தத்துல அண்ணனும் தம்பியும் சைக்கோ மாதிரி நந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இவர் வீடியோ அனுப்பி ரொம்ப நேரம் ஆயிருச்சு ஆனா அண்ணன் கிட்ட இருந்து பதிலே வரல அப்ப அண்ணனுக்கு இவன் முக்கியமான ஆள் இல்ல போல இவனை அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது இவரும் அட்டன் பண்ணி பேசுறதே டே அவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன் அவனை விட்டு எங்க கையெழுத்து போனாலும் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு எது முக்கியமானவனா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தயா ஷாக் வராது அவன் எங்கன்ற மாதிரிலாம் ஆளு கிட்ட கேக்குறது அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஆளு தயா பயங்கரமா இந்த இடத்துல டென்ஷன் வராது கைக்கு வந்த சொத்து திரும்பி போயிருச்சு அப்படின்ற எல்லாம் யோசிக்கிறாரு இப்ப டென்ஷனா இருக்கேன் அந்த ஊருக்கு வண்டியை விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸ்டார்டிங் சோக்குல பாலம்னு ஒரு பகுதியில ஈர விழுந்து கடந்ததை காமிச்சாங்கல்ல அந்த பகுதிக்கு தான் வந்திருக்காரு இவர் கோவப்பட்டா அந்த பகுதியில இருக்க யாரையாவது கூட்டு வந்து பயங்கரமா அடிப்பாரு ஏன் எதுக்குன்றதுலாம் ஈரோனுக்கு புரியல இப்ப பக்கத்துல இருக்க அந்த பெரியவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க காரணம் எல்லாம் பெருசா இல்லமா அவருக்கு கோவம் வந்தாலே இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் சொல்லிட்டாரு இப்ப ஹீரோக்கு அம்மா சொல்ல வந்தது மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு உன் கோவத்தை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு சொல்ல வந்திருப்பாங்க அதுக்குள்ளதான் அவங்க இறந்து போயிருப்பாங்க இப்ப அப்பா கிட்ட அம்மா என்னப்பா சொல்ல வந்திருப்பாங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு எப்படிதான் தெரியும் எனக்கு தெரியல கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு தயா என்ன இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா தயா ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிக்கிறது எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்றது என் கிட்ட பாத்ரூமுக்கு வழியை கேக்குறான் இவனுக்கு வழிய சொல்றதுக்காக தான் நான் இருக்கணும் அதனால்தான் கோவத்துல அடிச்சேன் அப்படின்றது இவர் காரணமே இல்லாம பயங்கரமா கோவப்படுவாரு காட்டுறாங்க அந்த கல்லுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுலா நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு அப்படின்ற அப்பா சொல்றாரு ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு இல்லப்பா கல்லு இல்லாத வாழ்க்கையினால யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்றாரு இப்ப ஈரன் வீட்டை நமக்கு காட்டுறாங்க பார்த்தா ஹீரோட அத்தை தான் ஈரன் அம்மாவா இருக்காங்க

இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாது ஒழுங்கா உன் வேலைய மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு நான் தான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவரை பார்க்கும் போது என்னோட அப்பா கிட்ட அடி வாங்கினது ஞாபகம் வந்தது தான் ஹெல்ப் பண்றதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப பெரியவரும் அந்த சோக்குள பாலம் பகுதியை பத்தி சொல்றாரு சோக்குளம் பாலம் பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திருடர்களா இருந்திருப்பாங்க ஆனா இப்ப மாறி நல்ல வாழ்க்கையதான் வாழ்றாங்க இருந்தாலுமே அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலா அண்ணன் ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா எலெக்ஷன்ல நின்று இந்த இடத்துல ஜெயிச்சிருப்பாரு இந்த மக்கள் தான் ஜெயிக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி தம்பிக்கு ஒரு கோவம் வந்திருக்கும் ஏன்னா ஆனந்த் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட இடத்த லாக் பண்ணி வச்சிருப்பாரு அவரை சைன் போட்டாதான் விக்க முடியும்ன்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாரு அண்ணனை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சது அந்த மக்கள் தானே அந்த மக்களை கோவம் வரும் போதெல்லாம் அடிக்கலான்ற மாதிரி தயவும் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு எப்படியாவது அண்ணன் கிட்ட இருந்து இடத்த வாங்கினோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு ஈரன் ஏதாவது விதத்துல இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் ஜெயிலிய இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது அவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்றாங்க இப்ப தயா இல்லாத சமயம் சாப்பாடு எல்லாம் தந்துட்டு இருக்காங்க இப்ப தயாவும் ஒரு வேலையை முடிச்சுட்டு காரை ரிவர்ஸ்ல எடுக்கிறது அப்ப தெரியாதனமா ஒரு லேடியோட கார்ல இடிச்சிருக்கிறது உனக்கு சென்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த லேடி திட்டிடுறாங்க இதனால தயா பயங்கரமா கோவப்படுறது இவரோட ஆட்கள் ரெண்டு பேரும் அந்த காரை மறைச்ச மாதிரி நிக்க வச்சிருக்கிறது அந்த லேடி காரை எடுக்காத மாதிரி தான் நிக்க வைக்கிறது பக்கத்துலதான் ஹீரோ இருக்காரு இவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு இப்ப தயா இருக்காருல திரும்ப திரும்ப அந்த லேடியோட கார்ல இடிச்சிட்டு இருக்காது இன்னும் கொஞ்சம் இடிச்சா அந்த லேடிக்கு காயப்பட மே வைப் இருக்கு ஈரக்கு கோவ வந்திருதே ஈர என்ன பண்றாருன்னா பெட்ரோல் கேனை எடுத்துறதேடி வேகமா அந்த இடத்துக்கு வந்து பெட்ரோலை ஊத்திடுறது ஈரோ குறுக்க வந்ததுனால நீ எதுக்காகடா குறுக்க வந்த தயா கேக்குறது இல்ல சார் உங்க பெட்ரோல் டேங்க் உடஞ்சிருச்சு இடிக்கும் போது ஸ்பார்க் வந்து எரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால தான் தடுத்த அப்படின்னு பதில் சொல்றது சரி மிரட்டின வரைக்கும் போதுன்ற மாதிரி தயாவும் இங்க இருந்து கிளம்புறது ஈரோ தானே அந்த லேடியை காப்பாத்தினாரு இதனால ஈரோனுக்கு லைட்டா ஈரோவை பிடிச்சிருக்கு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நீங்க பண்ணத கவனிச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை அந்த லேடியை காப்பாத்தினீங்கன்னு சொல்றாங்க இப்ப ஈரோவோட வண்டியில பெட்ரோல் இருக்காது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பெட்ரோல் வாங்குறதுக்காக போறாங்க அது மூலியமா இவங்களுக்குள்ள பழக்கம் எல்லாம் ஏற்படுது இப்ப ஈரோவும் தயாவோட பேரை டைரியில எழுதணும்னு எழுதுறதுக்காக வராது அப்படி எழுத நினைக்கும் போது ஈரனோட நினைப்பு தான் இவரோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு ஈரோக்கு ஒண்ணுமே புரியல அப்பா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காது எப்பவுமே கோவப்பட்டு இருக்க லவ் ஃபீலிங் வந்துருச்சு போல அப்பா சொல்றாரு ஈரோவும் இந்த இடத்துல வைக்கலாம் படுறது இவங்க ரெண்டு பேருமே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க ஜாலியா இவங்களுக்குள்ள பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க ஈரோ ரொம்ப அமைதியா இருப்பாருல இவரு ரொம்ப அமைதியானவரா இருக்காரு அப்படின்ற ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஸ்கீம் மூலியமா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த பகுதியில திருடங்க மொத்தம் தான இருப்பாங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு இல்ல இப்ப மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரின் சொல்றாங்க இவருமே அவங்களுக்கு ஓபன் பண்றதுக்காக வந்திருக்காரு வந்துட்டு போகும்போது தெரியாதனமா பர்ஸ் கீழே விட்டுறாரு அத கூட அவங்க கரெக்ட்டா எடுத்து தராங்க பரவலப்பா இங்க எல்லாரும் நேர்மையானவங்களா இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற பண்ணி தந்துடுறாரு ஈரோ தன்னோட அத்தையை மட்டும் பார்த்தாருன்னா இவங்க தான் அத்தை பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிருவாரு ஆனா ஈரன் வீடு வரைக்கும் இவரை வர வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள வந்து அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அதனால வேணான்னு சொல்லிட்டாங்க எனக்கு புரியுது அப்படின்ற கிளம்பிடுறது ஈரெயன் கிட்ட சிலர் பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆனா பிரச்சனை பண்ணவங்களை சனிக்கிழமை யாரும் அடிச்சிடுறாங்க அடிக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம தான் அடிச்சிருப்பாரு ஈரினுக்கு ஒண்ணுமே புரியல என்கிட்ட பிரச்சனை பண்றவங்க எல்லாம் காயப்பட்டு வராங்க சனிக்கிழமை யாரோ ஒருத்தன் அடிக்கிறான் அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆனந்த பொறுத்த வரைக்கும் கோவர்தன் ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பாரு அன்னைக்கு உங்க தம்பி என்னை விட்டுட்டாரு எதுக்கு நான் சொத்துல நம்ம கெலாட்டா பண்ணிட்டு இருக்கணும் சொத்து உங்க தம்பிக்கே தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரிடா நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு இந்த சைடு தயா பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு எப்பவுமே ஒருத்தனை போட்டு அடிப்பாருல இன்னைக்கு ஒன் அடிக்க மாட்டேன்டா நீ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன் சார் என்ன காரணம் அசிஸ்டன்ட் கேக்குறாரு என் அண்ணன் எனக்கு சொத்தை எழுதி தரான்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு ஈரோ அந்த பெரியவரை இப்ப இல்ல ஆனா ஏற்கனவே அடிச்ச அசிங்கம் போகாது இல்ல அதனால ஈரோவ பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்பதான் ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிய வருது அந்த பொண்ணு முன்னாடியே அடிங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு ஆட்களும் சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இப்ப தயா இருக்காருல்ல அண்ணனை பார்க்கறதுக்காக அண்ணனோட ஆபீஸ்க்கு வந்துடுறது இவனுக்கு சொத்தெல்லாம் தரப்போறது இல்ல இவனை வச்சு விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்லிட்டாரு ஆனந்தோட ஆள் மேலேயே கை வச்சாருல அதுக்காக தான் ஆனந்த் பழி வாங்கறதுக்காக இப்படி பண்றாரு வேணும்ட்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அதே மாதிரி டீ வேணுமா டீ வேணுமான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க இதெல்லாம் அண்ணன் வெறுப்பேத்துறதுக்காக தான் பண்றாரு அப்படின்றது ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு புரிஞ்சிருது இப்போ பொறுமையா சிசிடிவிக்கு பக்கத்துல வராது அண்ணனை முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு கோபமா இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இப்போ அந்த பர்டிகுலர் பகுதிக்கு வந்துடுறாரு அங்க குறிப்பிட்ட ஒருத்தனை தான் பயங்கரமா அடிக்கிறாரு காரணம் அவன்தான் அண்ணனுக்கு எலெக்ஷன் அப்ப பேனர்லாம் வச்சிருப்பான் இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி எல்லாம் தடுக்கிறாங்க இவரு கோவத்துல புடிச்சு தள்ளி விடுறாரு அந்த பொண்ணுக்கு காயம் எல்லாம் பட்டுது ஈரன் அங்க இருந்தோ எதுவுமே பண்ண முடியல ஈரோ கிட்ட இருந்து கால் வரும் போது காலை மட்டும் ஆன் பண்ணிடுறாங்க ஈரோக்கு அங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியுது அந்த ஊர் மக்கள் கூட ஹெல்ப் பண்ண தயங்குறாங்க ஈரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்லாம் பண்றாரு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மென்ட் எல்லாம் நடக்குது அந்த பொண்ணு பொழைச்சிடுறாங்க இப்ப ஈரன் இருக்காங்கல்ல சனிக்கிழமை அடிக்கிறவன் யாருன்னு தெரியல அவன் மட்டும் என் முன்னாடி இருந்தானா ஒரு ஃபேவர் கேப் பண்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ஈரோவா வெளி நினைக்கிறாரு நான் தான் அவன் என்ன ஃபேவர் அப்படின்ற மாதிரி கேட்கறது இவங்களுமே ஏதோ கேட்கறதுக்காக வராங்க அதுக்குள்ள பார்த்தா தாத்தாவோட ஆட்கள் இருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க இதுவே மத்த நாளா இருந்தா இவர் அடிதான் வாங்குவாரு ஆனா இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கும் இவங்க கூட சண்டை போடலான்னு முடிவு பண்றது வந்திருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிக்கிறது இவர் சண்டை போடும் போது சாரிய கையில சுத்தி இருக்காருல இது மூலியமா இவர் தான் சின்ன வயசு சூர்யான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது ஆனா இவங்க கல்யாணின்றத வெளிப்படுத்த மாட்டாங்க நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது அந்த தயாவை அடிக்கணும் அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பாரலாம் இந்த இடத்துல சொல்றாரு இப்ப வீட்டுக்கு போனவர் தயாவோட பேரை டைரியில எழுதிடுறாரு இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க அக்கா இருக்காங்கல்ல இப்ப பிரெக்னன்டா இருக்காங்க அப்பா கிட்ட நானும் ஹஸ்பண்டோ சேர்ந்து தான் ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா ஹஸ்பண்ட் மட்டும் தான் வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு நீ எதுக்காக இப்படி பண்ற உன் அப்பா கூட போய் இரு அதுதான் உனக்கு சேஃபு திடீர்னு வழி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க ஈரன் என்ன சொல்றாங்கன்னா தயாவா அடிக்கிறதுனால எதுவுமே மாறப்போறது இல்ல அந்த ஊர் மக்களுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது முடிஞ்சா பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க இவரும் அதை பத்தி யோசிக்கிறாரு ஊர் மக்களுக்கு ஏதாவது விதத்துல சப்போர்ட் பண்ணோம்னு நினைக்கிறாரு ஆனா ஒருத்தர் இருக்கார்ல தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னு நினைக்காதீங்க ஏன்னா நல்ல பின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட நாங்க முன்னாடி வர மாட்டோம் அந்த அளவுக்கு நாங்க மாறிட்டோம் சொல்றாங்க அந்த லாயர் என்ன சொல்றாரு அண்ணன் சைன் போட்டா தான் அந்த சொத்து உங்களுக்கு மாதிரி சொல்றது சைன் போடுறதுக்கு என்னோட அண்ணனே இல்லைனாலும் கிடைக்கும்ல என் அண்ணனோட கதையை முடிக்கப் போறேன் அப்படின்ட்டு பரலாம் இந்த இடத்துல பிளான போடுறது ஈரீனோ பக்கத்துல தானே இருக்காங்க இந்த விஷயத்த லைட்டா கேட்டுறாங்க இப்ப ஈரீனோ ஈரவா சேர்ந்த மாதிரி ஒரு பிளான போடுறாங்க தயா அண்ணனை கொள்றதுக்கு பிளான் போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் ஏற்படுத்தி விடணும் அது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுப்பாங்க ஊர் மக்கள் நிம்மதியா இருப்பாங்க அதே மாதிரி ஊர் மக்களுக்கு தைரியத்தை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோ இருக்காருல்ல இந்த வாரம் சனிக்கிழமை தயாவை அடிக்க போறேன் நான் இந்த ஏரியாவை சேர்ந்த காலையில் தான் எல்லாருமே இந்த விஷயத்த பாக்குறாங்க இந்த ஏரியால ஒருத்தன் தயாவை அடிக்க போறானா அப்படின்ற யோசிக்கிறாங்க அடிக்கணும்னு நினைக்கிறவன் உடனே அடிக்கலாம்ல எதுக்காக சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணும் இதெல்லாம் சும்மா அப்படின்ற ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்காது கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் அடிப்பான் அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணி எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு பத்தி சொல்றாரு ஆனந்த் ரெகுலரா கோயிலுக்கு எல்லாம் போவாரு அந்த விஷயம் எல்லாம் இந்த தயாக்கு தெரிய வருது கோயில்ல வச்சு என்னோட அண்ணனோட கதையை முடிக்கணும் அப்படின்ற போட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் ஈர எனக்கு இல்ல அவங்க பிளான போறது புதன்கிழமை நம்ம எப்படியாவது சனிக்கிழமை வரைக்கும் இழுக்கணும் அப்பதான் நீ சண்டை போட முடியும்னு சொல்றாங்க ஆனந்தமே கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு ஆனா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து பேச்சு குடுக்கறது கம்பெனி சார்பில் வந்த தான் பேசுறது சரி நீங்க ஒரு மீட்டிங்க்கு வரணும் அது மூலியமா உங்களுக்கு நிறைய ஓட்டெல்லாம் கிடைக்கும் வாங்கன்ற மாதிரி அவரோட மனசை மாத்திருவது என்ன அண்ணன் இன்னும் கோயிலுக்கு வரல எப்படி இது மிஸ் ஆச்சு அப்படின்ற இடத்துல பயங்கரமா தயாவும் கோவப்பட்டு இருக்காது சனிக்கிழமை வரைக்கும் தயாவோட எல்லா பிளானையும் தள்ளி போக வைக்கணும் அப்படின்ற இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் பிளான் போட்டு இருக்காங்க இப்ப நாராயணன் அப்படின்ற அந்த பெரியவர் இறந்து போயிருது அவர் பையன் சூரி இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறது அப்பவும் ஒருத்தன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி சாப்பிடுச்சான் அப்படின்ற எல்லாருமே ஹீரோவை பத்தி சொல்றாங்க இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கும் ஹீரோ சில பிளான்லாம் போட்டு வச்சிருப்பாரு கிளம்பலாம் நினைக்கிறது அப்ப அப்பா இருக்காருல டைரியில பேரை கவனிக்கிறது தயான்ற பேர் இருக்கு தயாவை பத்தி விசாரிக்கிறது எது தயாவா அவன் மோசமான வாங்கல் அந்த இடத்துக்கு நீங்க போக விடாதீங்க அவனுக்கு மயக்க மருந்து கலந்து தந்துருங்க அப்பதான் அவன் வீட்டிலேயே இருப்பான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு அதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவர் குடிக்கிற பால் மயக்க மருந்தா கலந்து தந்துடுறது ஹீரோக்கு பயங்கரமா தூக்கம் வருது ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ மயங்கிடுறது யாரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறது ஹீரோ நியாயமா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் என்ன ஹீரோ இன்னும் வரலன்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா தயா இருக்காருல்ல கோயிலுக்கு கொள்றதுக்காக போயிட்டு இருக்காரு சூரிய ஆட்கள் இருக்காங்கல்ல ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாங்க இங்க இருக்க பாசா வேற வழி இல்லாம அவரோட அட்ரஸ் சொல்லிடுறது பாச அட்ரஸ் சொல்லிட்டாரு அவனுங்க அங்கதான் வந்துட்டு இருக்காங்க உசாரா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கிள் கிட்ட ஃப்ரெண்டு சொல்லிடுறது இவர் இருக்கார்ல வீட்டை வெளிப்பக்கமா பூட்டு போட்டுறது உள்ள மறைஞ்சிருக்காரு ஆட்கோல என்ன பூட்டு போட்டுருக்க யோசிக்கிறாங்க ஈரனும் வேணும் போக பார்க்கறாங்க ஏன் ஸ்லோவா போற ஸ்பீடா போன்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு ஸ்பீடா ஓட்டுற மாதிரி வேணும் வண்டியை ஒரு இடத்துல இடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இடிச்சிடுறாங்க சாரி சாரின்னு சொல்றாங்க இவரு வேகமா ஆட்டோல ஏறி கிளம்புறது சார் உங்க அண்ணன் கிளம்பிட போறாரு சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி எல்லாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு மாதிரி இவர் சொல்றாரு இவர் போது அண்ணன் கிளம்பி போயிருப்பாரு சே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற தயா கோவப்பட்டு இருக்காது அப்பதான் ஈரையின் கார் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க சாரி சார் அப்படின்ற சொல்றாங்க எல்லாம் தான் போன்ற மாதிரி இவர் அனுப்பிடுறாரு இன்னைக்கு நைட்டு ஆனந்த ஒரு பார்க்கு போக போறாரு அங்க வச்சு அண்ணனோட கதையை முடிக்கலாம்னு யோசிக்கிறது இதையுமே ஈரன் தள்ளி இருந்து கவனிச்சிடுறாங்க அக்காவுமே ஹஸ்பண்ட் சொன்னதை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பாவை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் சனிக்கிழமை ஏதாவது ஆகும் நம்பிக்கையோட இருந்தார்ல அவரை எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்றாங்க இந்த நம்பிக்கை எல்லாம் வேஸ்ட் என்ன யாருமே தைரியசாலி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அக்காவும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க சூரிய ஆட்கள் இன்னும் கிளம்பல போல வெளிய இருந்து அக்கா உள்ள போயிட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருக்காங்க அக்காவும் வீடு பூட்டி இருக்குல்ல அப்பா எங்கன்ற மாதிரி கால் பண்றாங்க அப்பா தான் இருக்காரு நீ எதுக்காகமா வந்த நீ பின்பக்கம் உள்ள வந்துருன்னு சொல்றாரு அக்காவும் பின்பக்கமா உள்ள வந்துடுறாங்க போட்ல வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சூரிய ஆட்கள் யோசிக்கிறாங்க இப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது உள்ள இருக்கிறது தெரிய வருது அவன் ஏமாத்திட்டு இருக்கான் நம்ம உள்ள போலான்ற மாதிரி உள்ள நுழைஞ்சிடுறாங்க இப்ப அப்பாவையும் அக்காவையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோவையும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க அப்பாவும் அக்காவும் எந்திரி எந்திரின்னு சொல்றாங்க கரெக்டான நேரத்துல ஹீரோ முடிச்சிடல இப்ப இவங்க கூட பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு ஆனா அக்காக்கு லைட்டா அடிபட்டுறது அக்கா வயிறு வழியால துடிச்சிட்டு இருக்காங்க அக்காவை உடனே காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது அதனால ஆட்கள் கூட வேக வேகமா சண்டை போடுறது இப்ப எல்லாரையும் அடிச்சு முடிச்சிடுறது அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது இப்ப தயாவோட அசிஸ்டன்ட் தயாக்க கால் பண்றது உங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு இப்ப வந்தீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது இதனால இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறது அண்ணனையே கவனிச்சிட்டு இருக்காரு இப்ப ஈரின் மூலியமா ஹீரோக்கு இதெல்லாம் தெரிய வந்துருது வேகமா பார்க்கு கிளம்பி வர்றது இப்ப இவருமே ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள அடிக்கிற மாதிரி கைய ஓங்குறாரு பத்த டைம் பன்னெண்டுன்னு காட்டுது சே பன்னெண்டு ஆயிடுச்சு அப்படின்ற அப்படியே விட்டுட்டு கிளம்புறாரு எதுக்காக அடிக்கிறதுக்காக வந்தான் எதுக்காக விட்டு போனான்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு இதுக்கப்புறம் அப்ப தயவ அடிக்கவே முடியாதா அப்படின்ற போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஹெல்ப் பண்ண பையனை பாக்குறாரு அவன் இங்கதான் வேலை பாக்கறான்னு தெரியுது அவன் வேலை பாக்குற இடத்துல டைம் மாத்தி வச்சிருவான்ல இங்கேயும் டைம் மாத்தி வச்சிருக்கான்றதை புரிஞ்சுக்கிறாரு இவரு வாட்சில பார்த்தா இன்னும் பத்து நிமிஷம் இருக்குன்னு காட்டுது தயாவும் அவன் யாருன்னு தெரியாம முடிக்கிறது சரி வந்த வேலையை பாப்போன்ற மாதிரி அண்ணனை பண்ணி ஷூட் பண்ண வர்றது அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஹீரோ திரும்பி வந்துடுறது தயாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறது என்ன திரும்பி வந்து அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தயாவும் சண்டை போடுறது இந்த கேப்ல அண்ணன் ஆனந்த் இருக்காருல்ல வேகமா இங்க இருந்து ஓடிடுறது இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹீரோ தான் தயாவை பயங்கரமா அடிக்கிறது பன்னெண்டு பத்து ஆவர வரைக்கும் தான் அடிக்கிறது இப்ப பன்னெண்டு மணி ஆயிடுச்சுல்ல அதெல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறது இதை இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் மட்டும் பார்த்திருந்தாரு சொன்ன மாதிரியே நம்ம பகுதியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தயாவை அடிச்சிட்டாங்க தயாவோட மகலாம் மாறிடுச்சு அப்படின்றது தயாவை யார் அடிச்சாங்க தயாக்கே தெரியல டென்ஷன்ல இருக்காது என்னையே கொலை பண்ண பார்த்துட்டான் என்னையே கொலை பண்ண பார்த்துட்டான் அவனை விட மாட்டேன் அப்படின்ற வரலாம் ஆனந்தி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காது இப்ப அக்காவை நமக்கு காட்டுறாங்க கொஞ்ச அக்காவோட குழந்தை ஏதாவது ஆயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இதனால தம்பிய போட்டு பயங்கரமா திட்டுறாங்க என் வயிற்றுல இருக்குறது அம்மாவா கூட இருக்கலாம் அந்த உரிமையில அவங்க கிட்ட கேக்குறேன் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறது இப்ப அம்மாவோட சாரிய ஒரு ஓரமா வச்சிருக்காரு சனிக்கிழமையே வந்தாலும் சரி இவர் நார்மலா தான் இருக்காரு யாரையும் அடிக்க மாட்டாரு இந்த ஊர் மக்களுக்கு அடிச்சது யாருன்னு தெரியாது இவனா இருப்பானா அவனா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அடிச்சவன் ஹீரோ அவனை கொண்டாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்ச நபரை இவங்க உருவமா வரைஞ்சிட்டு இருக்காங்க தம்பி இப்ப சண்டை எல்லாம் போடுறது இல்ல அதனால அக்காவும் தம்பி கிட்டே பேச ஆரம்பிச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேருமே முன்ன மாதிரி இப்ப பழகுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அதே மாதிரி அந்த பெரியவரோட காரியம் வருது ஈரவும் வந்து கலந்துக்கிறாரு சூரியமே முறைச்சு பாத்துட்டு இருக்காரு ஆனா சூரிய பையன் இருக்கான்ல இவரு நல்லவருப்பா தாத்தா தான் தப்பு பண்ணாரு அதனால தான் அடிச்சாரு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான் சூரியன் விட்டுலான்னு நினைக்கிறது இப்ப ஹீரோ சந்தோஷமா இவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இப்போ இப்ப தயாவும் அண்ணனும் மீட் பண்ணிக்கிறாங்க அண்ணன் எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேக்கறது ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற பார்த்தி தயா பயந்துட்டு நான் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன் இருந்தும் எதுக்காக என்ன காப்பாத்தின அப்படின்ற கேக்குறது ஆகா நம்ம காப்பாத்தணும்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான் அதையே மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்றது என்ன இருந்தாலும் நீ என்னோட அண்ணன் அதனால்தான் காப்பாத்த நினைச்சேன் நடிக்கிறது ஆனந்த் என்ன நினைக்கிறாரா மாஸ்க் போட்டு ஹீரோ சண்டை போறதுக்காக வந்தார் ஹீரோ தான் நம்மள கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு இருப்பாரு அந்த மாஸ்க் போட்டவன் யாரா இருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாரு இவங்க நினைச்சது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணு இல்ல நம்ம அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்க ஒன்ன தேடிட்டு இருக்காங்க நீ கவனமா இரு அப்படின்னு ஈரின்னு சொல்றாங்க தயா அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி இவன் தான் அவனு உங்க அண்ணனை நம்ப வச்சிருவோம் உங்க அண்ணன் கிட்ட இருந்து சொத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு பத்தி சொல்றது இதை கேட்கல தயா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறது அசிஸ்டன்ட்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறது இப்ப காயம் ஏற்பட்டுச்சுல இந்த காயம் உனக்கு போகுமா போகாதுல்ல அதே தான் எனக்கு ஏற்பட்ட காயமும் போகாது அவனை நானே கண்டுபிடிச்சு கொல்லணும்னு சொல்றாரு அவன் முதல்ல என்ன அடிக்கிறதுக்காக வந்தான் ஆனா கிளாக்க பார்த்துட்டு நிறுத்திட்டான் ஏன்னு தெரியலன்னு சொல்றாரு செக் பண்ணி பார்க்கும்போது போது கிளாக்கு பத்து நிமிஷம் பாஸ்டா இருந்தது தெரிய வருது சோ பத்து நிமிஷம் ஆனா என்ன ஆகும் அடுத்த நாள் ஆகும் அது சனிக்கிழமை அப்ப சனிக்கிழமை அடிப்பானா அப்படின்ற யோசிக்கிறாரு சார் என்ன அடிச்சதும் சனிக்கிழமை அசிஸ்டன்ட் சொல்றது இப்ப ஹீரோவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துக்கு சார் சனிக்கிழமை யாருனே தெரியல மாஸ்க் போட்டு என்ன அடிச்சிட்டான் தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இவர் தயா கண்டுபிடிச்சாரு போல ராசா வாழ்ற மாதிரி வேகமா செல்லுக்குள்ள கூட்டு வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா ஹீரோ பயந்து கத்துறாரு ஆனா தயா இருக்காருல்ல அடிக்காம நிறுத்திடுறாரு நான் கூட இவன் அவன் நினைச்சேன் ஆனா இவன் அவனா இருக்க வாய்ப்பு இல்ல இவ்ளோ பயப்படுறான் ஏன்னா அவன் தப்பிக்கிறதுக்காக இப்படி டிராமா பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பாத்தான் சொல்றது இப்ப ஹீரோ அவன் இல்லன்ற மாதிரி நம்புறது உன்னை அடிச்சவன் எப்படி இருந்தான் அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறது சரியா பார்க்கல ஆனா நான் இன்னொன்னு அடையாளம் சொல்லிடுவேன் தயாவும் சந்தேகப்படுற எல்லாரையும் காமிச்சிட்டு இருக்காது ஆனா ஹீரோ இவன் இல்ல இவன் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காது ஒருவேளை தயா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தி ஹீரோக்கு பயமா இருக்கு ஏன்னா அக்கா கிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு அவன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ற பாருதான் யோசிக்கிறேன் இப்போ ஆனந்துக்கு ஒரு விஷயம் தோணுது அன்னைக்கு நான் வெளியூருக்கு போகிறதா இருந்தேன் ஒருத்தன் தான் வற்புறுத்தி என்ன இந்த இடத்துல இருக்க வச்சான் அவன் ஏன் இதை பண்ணிருக்க ஹீரோ அப்படின்ற இவருக்கு டவுட் வருது இப்ப தம்பிக்கு கால் பண்ணி உடனே கிளம்பி வாழ்ற மாதிரி சொல்லிட்டாரு வேகமா தயாவும் வந்துடுறாரு அந்த இடத்துல பார்த்தா இவங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க இவன் மேலதான் டவுட் இருக்குன்னு அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் இவன் நல்லவண்ண இவன் தான் சொல்ல போனா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றது அந்த சோக்குல பாலத்துல இருந்து தான் எவனோ ஒருத்தர் அடிச்சிருக்கான் ஏன்னா அடிக்க போறதா அவன் எழுதி எல்லாம் வச்சிருக்கான் நீயே பாருன்ற மாதிரி அண்ணன் கிட்ட காமிக்கிறது உடனே சோக்குல பாலத்துக்கு போனன்ற மாதிரி எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க இவனா பாரு இவனா பாரு அப்படின்ற மாதிரி தயா காமிச்சிட்டு இருக்காரு இவனும் இல்ல இல்லன்னு சொல்றாரு அதனால எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர் வெளியூருக்கு போயிருக்கிறதா அங்க இருக்க ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் ரெண்டு நாள்ல திரும்பி வரணும் ரெண்டு நாள்ல திரும்பி செக் பண்றதுக்காக எல்லாம் வார்னிங் குத்துட்டு தயா கிளம்புறாரு ஈரோக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் பதட்டமா உட்காந்துருக்காரு அப்ப அப்பா உன் அம்மா என்ன சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு இப்பதான் தோணுது அப்படின்ற ஆரம்பிக்கிறதே உன் கோவத்தை பார்த்து மத்தவங்க பயப்பட கூடாது உன் கோவத்தை பார்த்து மத்தவங்களுக்கு தைரியம் வரணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணுன்ற மாதிரி தான் உன் அம்மா சொல்லி வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இப்ப ஈரோ இந்த ஊர் மக்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு அடிச்ச நபரை தயா கிட்ட காட்டி கொடுத்துருங்க அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆனா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல தெரியாத அந்த நபர்னால்தான் எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கிடைச்சிருக்கு தெரிஞ்சாலுமே கண்டிப்பா நாங்க காட்டிலாம் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க இப்ப ஆனந்துக்கு ஒரு டவுட் வந்துருது நீ எதுக்காக அன்னைக்கு பாருக்கு வந்தன்ற மாதிரி கேக்குறது சட்டின்னு தயாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உன் மேல பாசன நடுவு நடுவுல உன்ன பாக்குறதுக்காக வருவேன் அப்படிதான் வந்தேன்னு சொல்றாரு அவ்ளோ பாசமாடா தம்பி அப்படின்ற மாதிரி அவரும் கட்டி பிடிச்சிட்டு போறாரு இந்த பைத்தியம் வேற அப்படின்ற மாதிரி இவர அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றது இவன் கேட்டோனதான் எனக்கு ஒண்ணு தோணுது நான் பார்ல இருந்து அடிக்க வந்தவனுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கறது நம்ம கூட இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் போது ஈரேன் மேலதான் டவுட் வருது கண்டிப்பா அவதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்ற கோவப்படுறாரு இப்ப அண்ணன் திரும்பி இவர் இருக்க ரூம் கொண்டு சிசிடிவி எல்லாம் வாங்கி பாத்திருப்பது தம்பி தான் கொல்ல வந்திருக்கான் அவன் காப்பாத்திருக்கான் அப்படின்றத அண்ணனுக்கு இப்பதான் தெரிய வருது துரோகி உன்னை விட மாட்டேன் அப்படின்ற கன்னால ஷூட் பண்றதுக்காக வராது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ண வந்த அண்ணன் தான் இப்ப இறந்து போயிருக்காரு தம்பி இருக்காருல சவுண்டு கேட்டு வர மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்ப தம்பியோட அசிஸ்டன்ட் இருக்காருல ஷூட் பண்ணது சூர்யா தான் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது அந்த சூரிய தான் என்னோட அண்ணனை கொண்டானா அந்த சூரியவன் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு பாரலாம் அண்ணனோட ஆட்களை ஏமாத்திட்டு இருக்காரு ஈரவும் ஹாஸ்பிட்டல் அக்காவை கவனிச்சிட்டு இருக்காரு அப்பதான் போன் கால் வருது அட்டன் பண்ணி பேசினா எதிர தயா தான் பேசிட்டு இருக்காரு நீ தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் இப்போதான்டா எனக்கு தெரிய வந்தது உன் காதலி ஒரு இடத்துக்கு கூட்டு போக போறேன் முடிஞ்சா வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈரவும் வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்பதான் அங்க இருக்கிற அத்தன் தெரிய வருது ஈரேனு தான் நம்ம கல்லுன்னு தெரியுது கல்லூ எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு பாருங்க யோசிக்கிறாரு அவர் எங்க கூட்டு போக வாய்ப்பு இருக்குன்றதும் இவருக்கு தெரியுது அந்த ஊருக்கு தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வேகமாக அந்த பகுதிக்கு வந்துடுறாரு ஆனா அங்க வந்து ஹீரோ சண்டை போட மாட்டாரு தயா கிட்ட அடி தான் இருக்காரு அக்கா கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொன்னார்ல அதனால்தான் தயா கிட்ட இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு போல இப்போ தயா என்ன சொல்றாருன்னா ஒருத்த மட்டும் தைரியமா கதவை திறந்து வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோ உன்ன உயிரோட வெட்டுறேன்ற மாதிரி சொல்றாரு ஆனா யாருமே வெளியே வர மாட்டாங்க இப்ப இவரே எல்லாருமே வெளியே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு எல்லாருமே முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டாரு மக்கள் எல்லாருமே முட்டி போடுறாங்க இப்ப மக்கள் முன்னாடியே ஈரோட கதையை முடிக்கலான்றதுக்காக ஒரு ராடை வச்சு அடிக்கிறதுக்காக வராது அப்பனு பார்த்து ஈரோட அப்பா இந்த இடத்துல ஷேரோட்டல வந்து இறங்குறாரு நானே உன்னை தேடி வரலாம்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி தயா கேட்கிறாரு சார் உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன் என் பையன் தான் உங்களை அடிச்சிருப்பான் நீங்க அடி வாங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன் என்ன சார் நீங்க அடிச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ற வரி கேக்குறது இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க தயா கிட்ட இருந்து கால் வந்தோடனே இவர் கிளம்ப போயிருப்பாரு அக்கா கையை பிடிச்சிருப்பாங்க நாளா இருந்தா தடுக்க மாட்டேன்னு அம்மா சொன்னாங்கல்ல அதேதான் நானும் சொல்றேன் இன்னைக்கு சனிகல் நீ என்ன பண்ணணுமோ பண்ணுன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க இவர சண்டை போடணும்னா தாராளமா சண்டை போடலாம் இருந்தாலும் இவரு அடி வாங்கினா ஊர் மக்களுக்கு தைரியம் வந்து சண்டை போட வராங்களான்னு பாக்குறதுக்காக தான் அடி வாங்கி இருப்பது ஓஹோ ஊர் மக்களை வீரர்களா மாத்திரதுக்காக இப்படி அடி வாங்கினியா இவங்களுக்கு எல்லாம் வீரன்றதே வராதுரா இப்ப கூட போயிரு எல்லாருமே எவ்வளவு பயந்து போய் உக்காந்துருக்காங்க அப்படின்ற கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அவங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணை அட்டாக் பண்றதுக்கு பாக்குறது அப்ப ஈரோ அவங்களுக்கு தைரியத்தை வர வைக்கணும்னு நினைக்கிறது மொத அடி நம்ம அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு இப்ப இவரை கோவப்படுறதுனால மத்தவங்களுக்கு தைரியம் கிடைக்குதுல்ல அவங்களுமே தைரியமா எந்திரிக்கிறாங்க இவரை அடிக்க அடிக்க ஊர் மக்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா ஆட்களையும் அடிச்சு ஓட விட்டுறாங்க இந்த ஊர் மக்களுக்கு தைரியத்தை வர வைக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா இப்ப வர வச்சிருக்காரு அதே சமயம் தயா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு இங்க இருக்க ஒரே ஒருத்தர் பாவம் விட்டுலாம் சொன்னா உன்னை விட்டுறேன் இல்லன்னா விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு யாருமே பாவம் விட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அமைதியா இருக்காங்க இப்ப ஈர என்ன பண்றாருன்னா அண்ணனோட ஆட்கள் கிட்ட தயாவை ஒப்படைச்சிருந்தேன்னு ஆக்சுவலா இவரு தான் அண்ணனை கொண்டாரு அப்படின்றத சிசிடிவி மூலயமா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்ப கோவர்தன் இருக்காரு பாத்தீங்களா அண்ணனோட கதையை முடிச்சதுக்காக தயாவோட கதையை முடிச்சிடுறது இப்ப எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு இல்ல சீக்கிரமே நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றா இவங்க யோசிக்கிறாங்க இப்ப அக்காக்கு குழந்தை பிறந்திருது அந்த குழந்தைய பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க பெண் குழந்தையா தான் இருக்கும் ஈரவும் சந்தோஷமா தூக்கி பாக்குறது இதோட நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்